சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க நம்பர் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க நம்ம தளபதி விஜய் ரீசெண்டாக நடந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு சமையான ஸ்பீச் கொடுத்துருந்தாரு இந்த ஸ்பீச் தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலாக பரவிட்டு வருது இந்த சமயத்தில் இதை பற்றி நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க அந்த வகையில் ஆக்டர் கருணாகரன் இதை பற்றி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னா இந்த குட்டி கதை வந்து அரசியல் தலைவர்களுக்கு மட்டும்தானா இல்லை நடிகர்களுக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டு உங்களுடைய ஃபேன்ஸான நண்பா நண்பிகளை ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு இதை பார்த்த உடனே தளபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே கருணாகரன் மீது கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஆக்டர் கருணாகரன் அதுக்கப்புறமா தளபதி விஜய் ஃபேன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியிலான சண்டை அதிகமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா ஆக்டர் கருணாகரன் அண்ணா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபேன் பேஸை கிளீன் பண்ணுங்க அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்டருடைய குவாலிட்டி எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் போடுற கமெண்ட்ஸை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் பண்ணியிருந்தாரு இந்த சண்டை தொடர்ந்து நான்கு நாட்களாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சமயத்தில் இதை பற்றி ஆக்ட்ரஸ் கஸ்தூரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கருணாகரன் கிட்ட ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்குது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரஜினி கமல் அஜித் விஜய் சூர்யா விஷால் அப்படின்னு சொல்லி எல்லாேருமே ஒன்றாதான் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய ஃபேன்ஸ் தான் சோஷியல் மீடியாக்களில் ரொம்பவே அசிங்கமாக சண்டை இருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட தளபதி விஜய் ஃபேன்ஸ் தன்யா ராஜேந்திரனை எப்படி டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்றது மறந்து போச்சா அப்படின்ற மாதிரி கேட்டு கண்டிப்பாக விஜய் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸை கைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க தொடர்ந்து நான்கு நாட்களாக போய்கிட்டு இருக்க இந்த சண்டையில் ஆக்டர் கருணாகரன் ஏ தென்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இன்றைக்கு மட்டும் தளபதி விஜய் கிட்ட இருந்து ஆயிரக்கணக்கான ஃபோன்ஸ் வந்திருக்கு எல்லாருமே எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க ஸோ இதை பற்றி சென்னை போலீஸ் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நான் நடிகர் விஜய்க்கு எதிராக எந்த ஒரு கருத்தையுமே சொல்லலை அப்படின்னு விஜய் சொன்ன அந்த குட்டி கதை தொடர்பாக தான் கருத்து தெரிவித்தேன் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு ஆக்டர் கருணாகரன் அதுக்கப்புறமா தளபதி விஜய் பான்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமான சண்டை தற்போது சோசியல் மீடியாக்கள் அதிக வைரலாக பரவிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம் சரி இப்ப இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு நியூஸ்ரைப் பண்ணுங்க நன்றி